தர்மம், தர்மம்னு நம்ம நிறைய தடவை இந்த தர்மத்தை பற்றி பேசுகிறோம். என்ன தர்மம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, இந்த உலகமே இயங்காதுங்கிறதுக்கு பற்றிலாம் பேசியிருக்கோம். அப்போது அந்த தர்மத்துக்கு ஒரு 10 முகங்கள் சொல்கிறான், ஃபேஸ், ஃபேஸஸ் ஆஃப் தர்மா, ஒரு 10. என்னென்னா அது, ஏன்னா அதை இப்போ பின்பற்றணும். தர்மங்கிறது எதுன்னா நம்ம பின்பற்றினால் வாழ்க்கை நல்ல சுகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் மதம் சொல்லலை, இந்து மதம் மாத்திரம் தான் சொல்கிறது அப்படின்னு இல்லை, எல்லா மதங்களும் இதையே தான் சொல்கிறது, தர்மத்தை காப்பாற்றுன்னு தான் சொல்கிறது, வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லணும். என்ன தர்மமே இறைவன் என்றும் தர்மத்தில்தான் இந்த உலகம் நிலை பெற்றுள்ளது அப்படின்னு நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு தர்மம் இருப்பதனால்தான், தர்மம் என்பது ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுக்குள் நாம் இருப்பதனால்தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கு. அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுமே, சூரியன் சந்திரன் எல்லாம் சொல்லியிருக்கோம், அது எல்லாமே ஏதோ ஒரு கட்டுக்குள் இருப்பதனால்தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது, சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இல்லை என்றால் எல்லாமே ஒரு டிஸ்மேண்டில் ஆகிடும். அதனால் தர்மம் நிலை பெற்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வேத உபனிஷத்துக்கள்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுருக்கு நமக்கு. இதில் 10 முகத்தை சொல்கிறது வேதத்தில், என்ன சொல்கிறது, திருதீட்சமா தமோஸ்தேயா சௌச்சம் இந்திரிய நிகிரகா தீர் வித்யா சத்தியமக்ரோதா தசகம் தர்மலட்சணம். இந்த 10 தர்மத்துக்கு லட்சணம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதை பற்றி திருதி அப்படின்னு சொல்கிறோம், தர்மத்தினுடைய லட்சணம் என்ன, ஒரு முகம் என்னது அப்படின்னா திருதி. திருதினா என்ன, தைரியம். தைரியம்னு என்ன, வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் நிறைய உண்டு, மான அவமானங்கள் நிறைய உண்டு, அதெல்லாம் வந்தால் கூட அவற்றை விவேகத்தினாலும் தைரியத்தினாலும் எதிர்க்கின்ற மன உறுதி வேண்டும், அதுதான் திருதி. அந்த மன உறுதியோடு ஏன் கேட்டால் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரத்த வரும், அதை எப்படி நல்ல வகையில் அவற்றிலிருந்து அந்த அந்த கட்டங்களிலிருந்து விடுபடுவது என்கின்ற ஒரு சிந்தனை வேணும், அதில் உறுதி வேணும், உறுதியாக நிச்சயமாக நம்ம இதுலேருந்து தாண்டிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். அதைத்தன் நம்பிக்கை நம்பிக்கைலாம் அதனுடைய சைடு கிளைகள், அதான் திருதி. க்ஷமாடு, யாராவது நம்ம பார்த்து திட்டினாலும் சரி, நம்ம அவமானப்படுத்தினாலும் சரி, பொறுமையோடு வாழ சமாளிக்கணும், மன்னிக்கணும். நான் சொல்வேன் ஃபர்கிவ் ஃபர்பேர் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஃபர்கெட், இந்த 3 F எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஃபர்கிவ், ஏதாவது யாராவது தப்பு பண்ணால் மன்னிக்க தெரியணும். ஃபர்பேர், பொறுத்தருளம், பொறுமையாக இருக்கணும். சக்தச்சு சக்தஸ்து க்ஷமதே நித்தியம் அப்படின்னு மகாபாரதத்தில் வருது. அதாவது ரொம்ப சக்தி படைத்தவனாக இருக்கிறவங்க வந்து எப்போதுமே உரிமையாக தான் இருப்பணும், கடைசியில் தான் எல்லை மீறி போகிற போது தான் அந்த வேலையை காட்டுவான், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். அப்புறம் ஃபர்கெட், யாராவது இதாக தப்பு பண்ணிட்டால் மறந்துடுங்க. சி, மனித பிரிவில் இதில் என்ன பெரிய விஷயம், அதை மறந்துட்டோம்னு சொன்னால் அமைதி தானாக வந்துடும், அதுதான் க்ஷமான. இந்த பூமிக்கு பேரே க்ஷமான்னு பேர், எத்தனை கிரமங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறது இது. எப்போதுமே ஏதாவது ஒரு ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்ததுனாக்கா இந்த பூமாதேவி தான் போய் நாராயண்கிட்ட போய் வேண்டிப்பாளாம், என்னென்னா எனக்கு ரொம்ப தாங்க முடியல, அக்கிரமங்கள் ஜாஸ்தியாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரு ஒன்று அழுது, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் தான் செய்யணும், எப்படியாவது என்னை காப்பாற்றணும்னு சொல்லி வேண்டிக்கிறதாக இருக்குது. எல்லாத்தையும் பொறுமையோடு பொறுத்து கொள்வதனால தான் பூமி பூமாதேவி தேவிக்கு கூட க்ஷமா என்று பெயர். அது இருக்கட்டும். தமம் அப்படின்னா மனசை ரொம்ப கெடுத்துக்கலாமல் எப்பொழுது சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கொள்வது தான் தமம். அடுத்து அஸ்தேயம், இது முகம் மிக மிக முக்கியம். இது மனிதர்களுடைய சுபாவத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரும் கரை. ஏன்னா பிறர் பொருளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய சுபாவம், இது என்னது இது என்னதுன்னு எடுத்துக்கணுங்கிற ஆசை. அதனால் பிறருடைய பொருள்களை குப்பை என்று எண்ணக்கூடிய மனப்பக்குவம் எப்போதோ அதுதான் அஸ்தேயம்.
தங்கமாக இருந்தாலும் சரி, என்னது இல்லை, தம்முடையது இல்லை என்றால் ஏறெடுத்தும் பார்க்காமல் இருக்கும் சுபாவம் யாருக்கு இருக்கோ அதுதான் அந்த அஸ்தேயம் என்கின்ற பண்பை அவர் அனுசரிக்கிறார் என்று பொருள். அதனால தான் ஈசாவாசி உபநிடத்தில் சொன்னேனே, மாகிருத கஸ்யசித்தனம், பிறருடைய பொருளை தீண்டாதே, திருடாதே என்று பொருள். அதனால் திருட்டுங்கிற புத்தி வரவே கூடாது, அதுதான் அஸ்தேயம். அது ஒரு முகம் தர்மத்துக்கு. சௌச்சம், இதுவும் ஒரு தர்மத்தினுடைய ஒரு முகம். என்னடா, நம்ம சரீரத்தையும் நம்ம ஆடைகளையும் இருப்பிடத்தையும் அழுக்கில்லாமல் தூய்மையாக வைத்துக்கொள்வதுங்கிறது ஒரு தர்மம். அது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. அதனால் தூய்மையாக சௌச்சம்னு பேர். அடுத்து இந்திரிய நிகிரகம், இந்திரியங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. என்ன இந்திரிய கட்டுப்பாடு போயிடுதுன்னு சொன்னாலே எப்படி வேணாலும் செய்யும், அது பல கெட்ட பெயரெல்லாம் உண்டாக்கி விட்டுரும். அதனால் கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது தான் இந்திரிய நிகிரகம்னு பேர். அது ஒரு தர்மத்தினுடைய ஒரு முகம். அது ஏழாவது முகம், ஆறாவது முகம். ஏழாவது முகம் என்ன தெரியுமா, தீனர். தீஹி அப்படின்னாக்க புத்தின்னு அர்த்தம். எப்பவுமே விவேகத்தோடு இருக்கணும். இது ரைட்டு தானா? அதாவது நித்யா நித்திய விவேகம்லாம் வேதாந்தங்கள் சொல்லுவோம். இது நித்தியம் அநித்தியம்னு தெரிஞ்சுக்கோ, இது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுன்னு மாற்ற போகிறது. இந்த தீங்கிறது என்னென்னா, எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டு நல்லதை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம செய்கிற காரியங்கள் அனைத்துமே நம்ம புத்தியை உபயோகப்படுத்தி செய்யணும். மனம் பல வழியில் வழிகாட்டும். என்ன சஞ்சலாத்மகம் மனகான்னு சொல்கிறோம். மனசுக்கு எப்போதுமே சஞ்சலமான புத்தி தான், மதில் மேல் பூனை. அது இப்படியும் விழுந்துடும் அப்படியும் விழுந்துடும். அதனால் புத்தி சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னார். அதுதான் தீஹி, அது ஒரு முகம். வித்யை அப்படின்னும், சாஸ்திர நூல்களில் அத்தியனம் செய்து சத்புருஷர்கள்கிட்ட போய் ஒரு அத்தியனம் உபதேசங்கள்லாம் கேட்டு ஞானத்தை பெறுவதுங்கிறது தான் வித்யைன்னு சொல்கிறோம். அப்புறம் சத்தியம், எப்பொழுதும் நிறையா தரப்பு பேசியிருக்கோம். எப்படிப்பட்ட கட்டமான நிலைமையிலையும் பொய் சொல்லாமல் இருப்பது, சத்தியத்தையே பெருமையுடன் கடைபிடித்தல். சத்தியம் சொல்கிறதுங்கிறது, அதை உண்மை பேசுவது என்பது ஒரு எதுனா ஒரு முக்கியமான விஷயம் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பெருமையான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் அக்ரோதம்னு சொன்னார். கோபம் ஏற்படக்கூடிய இடத்துல சூழ்நிலைகளில் கோபத்துக்கு வசமாகி விடாமல் சாந்தமாக இருப்பது. இப்போ இந்த கோபம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த கோபம் இல்லாமல் இருக்கிறது ஒரு தர்மத்தில் ஒரு முகம். அதனால் இந்த தர்மத்தினுடைய பத்து முகத்தை பார்த்தோம். திருதிக்ஷமா தமோ அஸ்தேய சௌச்சம் இந்திரிய நிகிரகா தீர் வித்யா சத்தியம் அக்ரோதா தசகம் தர்மலட்சணம்.